இன்பமான வாழ்வுக்கு இணைய வழி ஆலோசனைகள் என்ற நிகழ்ச்சியின் வழி உங்கள் அனைவரும் சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சி. வணக்கம், நான் வைத்தியராக சேர்த்தி லட்சுமிகா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூடத்தைலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் பார்க்க போறோம். இந்த எண்ணெய் என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைகளுக்கு சளி பிடிச்ச நேரத்தில் நீங்கள் வந்து இந்த எண்ணெயை குழந்தைகளுக்கு நெஞ்சில், மார்பில், முதுகு பகுதிகளில் அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைகளுக்கு வயிறு உப்பிசமாக இருந்துச்சுன்னா, அந்த வயிறு உப்பிசமான நேரங்களில் அந்த குழந்தைங்களுக்கு வயிற்ற தடை விடலாம். அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களுக்கு அடிக்கடிக்கு இந்த ரொம்ப உஷ்ணமான நேரங்கள் இல்லாமல் குளிர்ச்சியான நேரங்கள் இருக்குது, மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி நேரங்களில் குழந்தை கதகதப்பாக இருக்கணும் அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணி விடலாம். குழந்தை குளிப்பாட்டின உடனேயே நிச்சயமாக அப்ளை பண்ணணும். அது எப்படி கர்ப்பப்பையில் உஷ்ணமாக கதகதப்பாக இருந்துச்சோ அது மாதிரி கொஞ்ச நாளைக்கு அந்த குழந்தைய வெளியும் நம்ம கதகதப்பாக வைக்கணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமான வெயில் உள்ள சித்திர காலத்தில் குழந்தை பெற்றுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி குளிர்காலமும் மார்கழி காலமும் குழந்தைங்களுக்கு ஆகாது அந்த குளிர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த குழந்தைங்க வந்து நார்மலாகவே அந்த குளிர்காலங்களில் குளிர் இல்லாமல் உடலை வைத்துக் கொள்வதற்காக இதை பயன்படுத்தலாம். முக்கியமாக சளிக்கு அற்புதமான மருந்து தான். இப்போது ஒரு மெத்தட் சொல்கிறாங்க, குழந்தை படுத்திருக்கு, கர 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 கரன்னு சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு, உங்களுக்கு ஐயோ என்னடா இது அப்படின்னு பார்க்குறீங்க, ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகிறீங்க, அங்கே போய் பார்த்துட்டு ஸ்டெத்தோஸ்கோப் வச்சுட்டு நல்லா தானே இருக்குது, உங்களுக்கு சத்தம் கேட்கறது ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை அப்படின்னு வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. இப்போ இந்த மாதிரி லங்ஸ் சுத்தமாக இருக்குது ஆனால் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது, குற குறன் சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்குன்னா என்ன செய்யணும்னா, கருப்பு வெத்தலையோ இல்லை வெத்தலையோ ஏதோ ஒன்று காம்பை நீக்கி எடுத்துட்டு நல்லா வள 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 வளன்னு அரைச்சிங்க. அரைச்சிட்டு இந்த எண்ணெயை எடுத்து அதில் கலந்து பிள்ளைக்கு நெஞ்சில் முதுகில் எல்லாம் போட்டுட்டு, தொப்புள் துணி கட்டுவீங்கன்னா தொப்புள் துணி தட்டிட்டு ஒரு சட்டையை போட்டு விட்டுருங்க. இப்படி போடும்போது அந்த குழந்தைக்கு நிச்சயமாக நல்ல ப்ரீதிங் நல்லாயிருக்கும். அது இல்லாமல் இன்னொரு மெத்தட் இருக்குது, கருப்பத்துலேயோ வெள்ளவத்துலேயோ அந்த காம்பை நீக்கிட்டு இந்த எண்ணெயை நல்லா பூசிட்டு அப்படியே வதக்கி லைட்டாக வெத்தலையை வதக்கி நெஞ்சிலையும் முதுகலையும் வச்சு சட்டையை போட்டுருங்க. இது இன்னும் ஈஸியாக இருக்கும், சட்டையில் போய் ஒட்டாது. இப்போது காலையில் எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா அந்த சத்தம் பாதி பர்சன்ட் காணப்படும். இப்படி செய்கிறதுனால குழந்தை ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா, இந்த எண்ணெய்க்குள்ளே நம்ம எண்ணெய், அதுக்கப்புறம் கற்பூரம், துளசியோட துளிகள், அதுக்கப்புறம் இக்லிப்டிஸ் எண்ணெய்கள், இந்த மாதிரி எல்லாமே கலப்பு எடுத்து இந்த மாதிரி உங்களுக்கு எண்ணெய் கொடுக்குறோம். இப்படி கொடுக்குறதுனால இது ஆரோக்கியமான எண்ணெயாக இருக்குது. நீங்கள் பாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, முன்னெல்லாம் பீ ஹைவ்லேருந்து பாம் உங்களுக்கு செஞ்சாங்க, இப்போ வந்து பெட்ரோலியம் ஜெல்லி யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் எப்போல்லாம் பாம் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் ரிலீஃப் மாதிரி இருக்கும், பின்னாடி அந்த சளி ரொம்ப கட்டிக்கும். அதனால் இந்த மாதிரி ஆரோக்கியமாக பயன்படுத்துங்கள் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.